வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டான்செட் 2024க்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது எம்பிஏ எம்சியூக்கான டான்செட் எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து நம்ம டான்செட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து 4 இயர்ஸாக வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் வேணும், எம்சிஏ எம்பிஏவுக்கான டான்செட் எக்ஸாம் பற்றின ஒரு ப்ராப்பரான அப்டேட் வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணலாம். டான்செட் ரிலேட்டடான ஏ டு ஜெட் டவுட்ஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு நாளைக்கு காலேஜ் ஜாயின் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்போம். அந்தந்த டைமில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எலாபரேட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய சேனல் அப்படின்றது வந்து நம்ம கம்மியான சேனல்ஸ் தான் இருக்குது. அஃபிஷியலாக வரக்கூடிய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நம்ம கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணால் நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ 4 இயர்ஸாக வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இயரும் வந்து இந்த ப்ராசஸ் அப்படின்றத வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2024க்கான அப்டேட், அதாவது டான்செட் 2024 எக்ஸாமுக்கான அப்டேட் அப்படின்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் டிசம்பர் மாதம் வந்து எதிர்பார்க்கலாம் அல்லது வந்து ஜனவரியில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஜனவரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எவ்ரி இயர் வந்து அந்த மந்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வச்சுருப்பாங்க, சில நேரத்தில் பிப்ரவரியில் வச்சுருக்காங்க, சிலதில் வந்து மார்ச்சில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதனால ஷெட்யூல் அப்படின்றது வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கான எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மந்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏப்ரலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒருவேளை ஏப்ரலில் இல்லை அப்படின்னா வந்து என்ன, மார்ச் எண்டில் இருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ டான்செட் எக்ஸாம் எம்பிஏ எம்சிஏக்காக நடக்கக்கூடிய எக்ஸாம், இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அது இல்லாமல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அது போக அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அல்லது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டான்செட் எக்ஸாமில் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்கோருக்கு வந்து உங்களுடைய கவுன்சிலிங்கில் இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட்ஸ் காலேஜஸ், எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்மே, அதாவது வந்து ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ் இந்த கவுன்சிலிங் அப்படின்றதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் எல்லா காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ கோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜஸை நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம் அப்படின்றது தான் வந்து இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது. ஸோ இந்த டான்செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட் கேட் எக்ஸாமை கம்பேர் பண்ணியில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல் அப்படின்றது எல்லாமே வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயும் பெருசாக தேடணுன்றது வேண்டியதில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு அந்த மாதிரி வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய புக் சென்டரில் போயிட்டு டான்செட் புக் அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. எம்பிஏக்கும் தனியாக புக் இருக்குது, எம்சிஏக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனியாக புக் இருக்குது. அதனோட ரேட் அப்படின்றது வந்து ஒரு 500-600 இந்த ரேஞ்சில் தான் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி ஓனாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம். சில இடத்துல வந்து கிளாஸஸ் போது உங்களுக்கு நிச்சயமாக கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அது எந்த கோர்ஸாக இருக்கலாம், எனி யூஜி ஃபைனல் இயர்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. உங்களோட யூஜி மார்க்கில் மினிமம் 50% அண்ட் எபோவ் இருந்ததுன்னா போதும், இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா, அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அப்படின்னா வந்து 45+ யூஜி பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே வந்து இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுற மூலிமா நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா டொனேஷன் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் நல்ல காலேஜஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்து சீட் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதற்கான ஒரே வாய்ப்பு வந்து டான்செட் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் வந்து எம்பிஏ எம்சிஏக்கு வந்து நீங்கள் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ்குள்ளே வந்து போக முடியும். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்குள்ளே நீங்கள் டொனேஷன் இல்லாமல் போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து பயன்படுத்திக்கங்க. அதர்வைஸ் வந்து மேட் கேட் மாதிரி எக்ஸாம் எழுதி போகிறதுனாலும் வந்து போகலாம். பட் அதுக்கான ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி வந்து ஜாஸ்தி, இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்மி. ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னாவே ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூவோ அல்லது ஜிடியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
மார்க் நல்ல மார்க் இருக்கு, உங்களுக்கு கவுன்சிலிங்ல கிடைச்சிருச்சு காலேஜ் அப்படின்னா வந்து நீங்க டைரக்ட் அட்மிஷன் தான். ஸோ அதனால டான்செட் எக்ஸாம் அப்படின்றத வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் வந்து எம்சிக்யூல அடிப்படையில் தான் நடக்குது, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. மூணு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இதுக்கான ஓவரால் டைமிங் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் வந்து டியூரேஷன். ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பென், அதாவது வந்து மேனுவலாக தான் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. இது தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 14 சிட்டிஸில் வந்து நடக்கும். ஸோ எல்லா ஏரியாவிலையுமே வந்து இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து நடக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு நியர்பை ஏரியாவில் வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷனை தேர்ந்தெடுத்துட்டு அங்கே போய் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமுக்கான டேட் அப்படின்ட்டு வந்து வெப்சைட்லலாம் வந்து நிறைய டேட் வந்து போட்டிருப்பாங்க, அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா வந்து டான்செட்டுக்கான அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் தான், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற லிங்க், இந்த வெப்சைட் தான் வந்து அஃபீஷியல் வெப்சைட் டான்செட். அதே மாதிரி சீட்டா 2023, அதாவது எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கான வெப்சைட்டும் வந்து இந்த வெப்சைட் தான். மற்றபடி மற்றது எல்லாமே வர்றது வந்து என்ன ப்ரைவேட் வெப்சைட்ஸ். ஸோ அதில் வந்து இந்த டேட் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி டேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெம்பரவரியாக ஒரு அசம்ஷனில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வேண்டியதில்லை. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதர்வைஸ் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்த வெப்சைட்லேருந்து தான் வந்து வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ டான்செட் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம், பட் கொஞ்சம் ஈஸியான எக்ஸாமும் கூட. எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் டாப் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து பயன்படுத்திங்க. டான்செட் ரிலேட்டடான வேறு ஏதேனும் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314 அப்படின்ற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது போக நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் எது வந்து உங்களுக்கு கன்வீனியன்டோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்ஸ்டண்ட்டான இதனோட சிலபஸை வந்து நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். இதுக்கான சிலபஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏ அப்படின்றது வந்து இதுக்கான 4 டிவிஷனாக வந்து நடக்கும், அதாவது குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு வந்து 4 டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க எம்சிஏக்கு. ஸோ இதுலேருந்து தான் வந்து குவஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏக்கு வந்து 5 டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ எம்பிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 டிவிஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனாலிசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சுச்சுவேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்சிஸ், மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிவிஷனாக வந்து பிரிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷன் டைம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஸ்கோர் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வரும், நல்ல காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஈஸியான வழி. நான் சொல்கிறது வந்து என்னென்னா நீங்கள் டாப் காலேஜஸ் போகணும் அப்படின்னீங்கன்னா வந்து இதில் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இதில் கிடச்சிது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து எளிமையான ஒரு வாய்ப்பு. ஸோ மற்ற வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்க்கெலாம் மேட் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு போகிறதுங்கிறதும் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு தான், பட் இந்த வாய்ப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் எளிமையான வாய்ப்பு. அதே நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல காலேஜஸில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சி இதுதான் மிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். நன்றி.